ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசி பசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்மலாக கோவக்காவை வந்து ஃப்ரை பண்ணுவாங்க இல்லையா, ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிடாது, பெரியவங்க. எனக்கே ஆக்சுவலாக அந்த பொரியல் மாதிரி வச்சாங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணாங்கன்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதுவே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக சாம்பாருக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்னென்ன போட்டுன்றது நான் உங்களுக்கு சைடில் கொடுத்துட்றேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் கால் கிலோ கோவக்காய் எடுத்து இப்படி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், சால்ட்டு, சீரக பவுடர், கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர். உடனே சாப்பிட போகிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம், அது ஆப்ஷனல் தான், இல்லைனா போடாதீங்க. இதை ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஓவனில் பொரிச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ ஆயில் வச்சாச்சு, ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொடிச்சிடலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க. பச்சையாகவும் சாப்பிடலாம், அது மோஸ்ட்லி அது பச்சையாக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க முள்ளங்கி அப்படி. ஆனால் கோவக்காயும் பச்சையாக சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் எதுவுமே வரா, டெய்லி ஒரு நாலு கோவக்காய் சாப்பிட்டிங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான், ஏன்னா எனக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது, சில அலர்ஜிஸ்லாம் இருக்கும்போது எனக்கு டாக்டர் சித்தா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது இந்த கோவக்காய் சாப்பிடுங்க, டெய்லி ஒரு நாலு பச்சையாகவே சாப்பிடுங்க, ஸோ அந்த இஷ்யூஸ் வராதுன்றது தான். அதனால் நாங்கள் வீக்லி ட்வைஸ் நாங்கள் கோவக்காய் சமைச்சிடுவோம். என் பசங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த கோவக்காய் பிடிக்காது, ஏன்னா டேஸ்ட் அது ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்காக நான் பொரிச்சிடுவேன். இப்போ அது நார்மலாக எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பொரிச்சிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டீப் ஃப்ரை பண்ணுறோம் ஆயில் விட்டு, ஆனால் நான் வெறும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி ஷாலோ ஃப்ரை லைட்டாக அந்த ஆயிலையே வதக்கிட்டே வரணும். த்ரீ டைப்ஸாக நாங்கள் இதை செய்வோம். நான் இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். இல்லை குக்கரில் வேக வச்சு அதுவும் பண்ணுவோம். அந்த மாதிரி டூ டைப்ஸ் நான் காட்டுறேன். கோவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகணும், அது அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால தான் மூணு விசில் நாங்கள் குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை சமைப்போம். இதை டீப் ஃப்ரைன்றதுனால கொஞ்சம் நல்லாவே அது வேகணும். நல்லா பொரிஞ்சு வச்சு பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது எப்படி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு, கோவக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். அது தயிர் சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், அதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது போட்டுடலாம். இது டிஷ்யூவில் போட்டுட்டு வச்சும் சாப்பிடலாம், இல்லை அப்படியே சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஆயில் ஏற்றிருக்காது இல்லை பாருங்க. ஆக்சுவலாக நாம தான் டிஷ்யூ வாங்கணும். ரொட்டீன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டீ போடணும், காஃபி போடணும், தனித்தனியாக என் பசங்களுக்கு கஞ்சி செய்யணும், சத்து மாவு கஞ்சி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, கோவக்காய். கோவக்காய் ஃப்ரை இருக்கேன். எங்கள் பையன் வந்திருக்காருப்பா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டீங்களா, எப்படிப்பா இருந்தது? நல்லா இருந்தது மாமி. செம்மையா இருந்துச்சாப்பா. ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிற அன்றைக்கே தான் கோவக்காய் பொரியலாம் செஞ்சேன், அதனால தான் அவர் கேட்டேன். கோவக்காய் ஃப்ரை முன்னால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சிட்டோம், அதுதான் டேஸ்ட்டாக இருந்ததா எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். கோவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்யணும். இதுக்கு வேணும்னா நீங்கள் இந்த எண்ணெய் இழுக்கக்கூடாதுனா நீங்கள் கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்துட்டு பண்ணாலும் அந்தளவுக்கு எண்ணெய் இழுத்துக்காது, நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்ச உடனே, சமைச்ச உடனே சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் கமெண்டில் போடுங்கள், நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.